Hello friends, welcome to Jeeva's Kitchen. இன்னைக்கு நம்ம என்னோட டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷனும் க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது தான் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் என்னோட டைனிங் டேபிள் ஓவர்வியூ. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட் வந்து நான் சாப்பிடும்போது மட்டும்தான் எடுத்து விரிச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை போட்டிருக்கேன். ஸோ மற்ற நேரத்தில் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ப்ளைனாக தான் இருக்கும் டைனிங் டேபிள். அப்புறம் இங்கே பாருங்கள், அதுதான் என்னோடய க்ராக்கரி யூனிட். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் தான், குட்டியோண்டு தான். ஸோ ரொம்ப திங்ஸ்லாம் வச்சிடலை, நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இப்படி தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணோன்னே வாஷ் பண்ணி தொடச்சி இங்கே வச்சுடுவேன். ஸோ குழந்தைங்க இருக்கிறதுனால உடஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய உடைச்சிருப்போம், அதனால நான் உடனே உடனே இப்போலாம் வச்சிடுறது. ஸோ இவ்வளோ தான், இதுதான் என்னோடய க்ராக்கரி ஐட்டம்ஸ். ஸோ ரொம்ப இருக்காது, க்ராக்கரி அண்ட் நம்ம சர்விங் பவுல்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ ஓவர்வியூ இப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். டேபிள் பார்த்துடலாம். இது வந்து 4 சேர்ஸ் உள்ள டைனிங் டேபிள். நான் எதுவுமே மேலே விரிக்க மாட்டேன். ஸோ இது உட்டன், இது தான் எனக்கு இப்படி பிளைனாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் மேலே எதுவும் விரிக்கலை. ஸோ செட் ஆஃப் 4 சேர்ஸு இந்த மாதிரி சேர்ஸ் வரும், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சேர்ஸ் வரும். பட் இதில் ரெண்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு சேர்ஸ் வந்து நாங்கள் எங்களோடய உட்டன் சோஃபா கூடவே வாங்கினது முன்னாடி. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் குட்டி சேரு, இதில் வந்து கிட்ஸ் உட்காரது கரெக்டாக இருக்கும், இதில் பெரியவங்க உட்காந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். அங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அப்புறம் இது என்னோடய இது பூஜை ரூம் அண்டு க்ராக்கரி யூனிட் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது, ஆப்போசிட் ஆஃப் இதிலே இருக்குது, டைனிங் டேபிளுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைனிங் டேபிளில் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது, ஃப்ரூட்ஸ் எப்பயும் இருக்கும். இல்லைனா பனானா மட்டுமாவது இருக்கும், மற்ற ஃப்ரூட்ஸ் இல்லைனாலும் பனானா இருக்கும். அப்புறம் ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் இது வச்சுருக்கேன். இது வந்து சால்ட்டு தான், இது பேப்பரோடது. ஸோ குழந்தைங்க இருக்கிறதுனால உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது செட்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எப்பயுமே இந்த கிஸ்மிஸ் ஏதாவது அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சாப்பிட்டோன்னு போடுறதுக்குன்னு. ஸோ அது இல்லாமல் ஃப்ரூட்டி டூட்டி இருக்குல்ல, ஃப்ரூட்டி டூட்டி தான் எப்பயுமே இது ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பேன், பட் தீந்து போச்சு. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த புளி மூட்டை இருக்கும்ல, ஸோ புளி ரொம்ப பிடிக்கும், புளியும் உப்பும் போட்டு. ஸோ அது எப்போயாவது சாப்பிடுவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ ஈவினிங்கில் வந்து இந்த கேண்டில் ஏற்றுவேன். ஸோ நைட்டு டின்னர் போது இதை ஏற்றினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன். நம்ம ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடும் போது தான் இந்த மாதிரி சொன்னால் நமக்கு ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நட்ஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்க எப்போ வேணுமோ சாப்பிட்டுப்பாங்க. சாப்பிடும்போது மட்டும் இதை எடுத்து நான் வேறு இடத்துல வச்சுடுவேன், மற்ற நேரம் டைனிங் டேபிளில் இருக்கும். யாருக்கு எப்போ வேணுமோ வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு. இது கூடவே ஒரு பேரிச்சம்பழம் பாக்ஸும் வச்சுடுவேன். ஸோ நைட்டில் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அது இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு காப்பர் கிளாஸ், இதுவும் வந்து காப்பர் இது தான் ஜக்கு, வாட்டர் ஜக்கு. ஸோ இதில் வந்து நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுடுவேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோன்னே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு துளசி இலையும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு வைப்பேன் ஒவ்வொரு நாளும். ஸோ டெய்லி அப்படி குடிக்க மாட்டோம், என்றைக்காவது வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து ரெண்டு துளசி இலையும் ஜீரகமும் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி மார்னிங் குடிப்போம். இல்லைனா இது எப்போயுமே தீர தீர ஃபில் பண்ணி வச்சுடுவேன். ஸோ நம்ம காப்பரில் தண்ணி குடிக்கிறது நல்லது, வெறும் இந்த கிளாஸில் பிடிச்சி குடிக்கிறத விட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுலேயே தண்ணி நைட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் வந்து விட்டமின் மினரல்ஸ் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் நேச்சுரலாகவே. ஸோ அதுக்காக இது வந்து மார்னிங் வந்து வீட்டில் இருக்கவங்க இதில் இருக்கிற தண்ணி தான் வெறும் வயிற்றில் இருக்கும்போது குடிப்போம், எந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த தண்ணி தான் குடிப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் வெளியில் வந்து காப்பர் கிடையாது, சில்வர் கோட்டிங், உள்ளே மட்டும்தான் காப்பர். அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கவும் இதுவாக இருக்குது. இங்கே இல்லைன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக ஆகிடும்.
ஸோ நமக்கு கொஞ்சம் டைனிங் டேபிளில் வைக்க கஷ்டமாக இருக்கும். பட் இது இப்படி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு போடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய க்ராக்கரி யூனிட்ஸ். நான் வந்து என்னோடய திங்ஸ் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், கிளாஸ் ஐட்டம்ஸு அண்டு இது சர்விங் பவுல்ஸ் எல்லாம் ரொம்பலாம் இல்லை, சும்மா என்னோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கப்பன் சாஸ் இருக்கும். ஸோ கப்பன் சாஸ் இருக்கும் ஒரு 4 செட்டு. அப்புறம் இங்கே இந்த கிளாஸஸ் இருக்கும், ஜூஸ் கிளாஸஸ்ஸு. ஸோ அது எல்லாமே சர்விங் பவுல்ஸ் அண்ட் பிளேட்டு. இது வந்து க்ரீன் டீ குடிக்க, ஸோ ஹாட் வாட்டர் குடிக்க, அதுக்கெலாம் காஃபி மக்கு. ஸோ அதெல்லாம் அப்புறம் கீழ் ரேக்கில் வந்து ஃபுல்லாகவே க்ராக்கரிஸு, ஜூஸ்க்கு. ஸோ இது வந்து மிக்சிங் பவுல்ஸ் ரெண்டு வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு சர்விங் பவுல்ஸு, பிளேட் இது யாராவது கெஸ்ட் வந்தால் சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்கு வீடியோவுக்கும் நான் போடுவேன், ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். இதான் என்னோடய க்ராக்கரி யூனிட்ஸ். ரொம்ப குட்டி தான், ஃப்யூச்சரில் நான் ஏதாவது வாங்கினேன்னா உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் வாங்கலை, போதும் எனக்கு கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டால் முதல்ல ஸ்பேஸ் வேறு இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வாங்கலை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு வச்சுருக்கோம். ஸோ இங்கே இதுக்குள்ளே வந்து என் பையனோட ஸ்கூல் பாட்டில்ஸ், லஞ்ச் பேக்கு, லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஜூஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற எல்லா ஐட்டமும். கீழே வந்து ஷாப்பிங் பேக்ஸு, நம்ம வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிறது எக்ஸ்ட்ரா உள்ள ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு வாஷ்பேஷன் இருக்குது, ஹேண்ட் வாஷர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஹேண்ட் டவல் இருக்கும், பட் இப்போ இல்லை. இது பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையனோட கிரிக்கெட் கிட் பேக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ நான் சாப்பிடும் போது மட்டும் இதை போட்டுக்குவேன். இது வந்து சாப்பிடும் போது ஷேக் போட்டுப்பேன் ஒவ்வொரும். அதுக்கப்புறம் நான் எடுத்துடுவேன், ஏன்னா வந்து குழந்தைங்க இருக்காங்க விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவேன். இங்கே பாருங்கள், சாப்பிடும் போது தேவைப்படும் எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அத்தனைக்கு போட்டுட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன், இது டைனிங் டேபிள் ஏரியா. ஸோ இங்கே பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணால் இந்த லைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ இப்போ டைம் வந்து ஈவினிங் 6:00. ஸோ 6 to 7 வந்து இந்த லைட் போட்டிருப்பேன். நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இங்கே ஃபேன் போட்டுட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேண்டலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா எனக்கு ரொம்ப அமைதியாக தோணும். ஸோ இதுதான் என்னோடய டைனிங் டேபிள் ஏரியா. ஸோ நான் இப்படி தான் ஆர்கனைஸ் லைட்டிங் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி, மேலே ஒரு லேயர் மட்டும் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அதில் மேலே வந்து இந்த இது மாதிரி உட்டன் பீஸ் மாதிரி, அது உங்களுக்கு நான் அதோட அந்த இதை காட்டுறேன். ஸோ இது வந்து நான் எங்கேயோ ட்ரிப் போகும்போது வாங்கினேன்னு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இங்கே பாருங்கள், ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி உட்டன் பீஸ் மாதிரி போட்டு இதில் வந்து ஆயில் வந்து சிப் பண்ணிக்கும். ஸோ நம்ம மேலே ஒரு லேயர் மட்டும் இதில் ஆயில் விட்டோன்னா போதும், இந்த திரி வந்து நமக்கு ஒரு 3 to 4 days வரும். ஸோ இதில் ஒரு 200 வந்து பீசஸ் இருக்குது. ஸோ தாராளமாக நமக்கு ஒரு 1 year இது வந்து வரும். ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஏற்றுறதுக்கும் ஈஸி. இதுக்கு ஆயிலும் கொஞ்சமாக தான் ஆகும், நிறையா ஆகாது. ஸோ மேலே ஒரு லேயர் மட்டும்தான் நின்று எரியும், ஒரு 1 hour வந்து நல்லா நின்று எரியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், ஏன்னா கேண்டில்லாம் நம்ம அடிக்கடி வாங்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து அது ஃபுல்லாக இதுவாக ஹீட் ஆகிடும். இதுனா உங்களுக்கு பாட்டில் அந்த இது எதுவுமே ஹீட் ஆகாது. ஸோ இந்த தண்ணியை தொட்டிங்கன்னா கூட ஹீட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டைனிங் டேபிளில் வைக்க இந்த மாதிரி ஒரு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரொம்ப வந்து கிளம்ஸியாக வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட சமைச்சு வைக்கிற பாத்திரம் எதையுமே வச்சுக்க முடியாது. இன்னொன்று, நான் வந்து குக்கிங் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுடுவேன். ஸோ எதுவுமே டைனிங் டேபிளில் இருக்காது, ஃபுட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா எடுத்து கிச்சனில் வச்சுடுவேன், ஏன்னா வந்து டைனிங் டேபிள் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஸோ மேலே ஏதாவது விரிச்சு அந்த மாதிரிலாம் போட்டால் அது ரொம்ப க்ளீனிங் ஆகும். இதுனா உங்களுக்கு நல்லா வந்து தொடச்சோன்னாவே போதும், உடனே இது க்ளீனாக இருக்கும். ஸோ இது மேலே வச்சுட்டு நம்ம டிஷ்ஷஸ் வைக்கிறதுக்கு மட்டும் கீழே அந்த ட்ரேயை வச்சுட்டோன்னா போதும். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற இடம், ரொம்ப பேசுவோம். ஸோ கொஞ்சம் வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம். ஸோ அது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் டின்னர் மோதெல்லாம் நீங்கள் வந்து
இந்த கேண்டில் மட்டும் ஏற்றிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கேண்டில் மாதிரி தான் அது. ஸோ சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோட டைனிங் டேபிள். உங்களுக்கு என்னோட டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் அண்ட் க்ராக்கரி ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறந்துடாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.